17th ஜான்வரி நைட் ரொம்பவே ஒரு அப்சல்யூட் ஷாக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்களோட செப்பரேஷன் தான். 18 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், இவங்க பிரிஞ்சு போவாங்க அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக எந்த ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும், எந்த ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக இருந்தாலும் ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒன்றா தான் போயிட்டு வருவாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். ஏன் இன்ஃபேக்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி நடந்த நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷன்லையுமே ஒன்றா தான் போயிட்டு அவங்களோட அவார்டை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் மாற்றி மாற்றி என்கரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஐஸ்வர்யா அவர்களுமே தே ஆர் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல் ஆஃப் ஃபேமிலி கோல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஐஸ்வர்யா அவர்கள் அண்ட் தனுஷ் அவர்கள் ரெண்டு பேருமே அவங்களோட செப்பரேஷனை சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருந்தாங்க. 18 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ், ஃபேமிலியாக இருந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும், கப்பிளாக இருந்திருக்கும், வெல்விஷர்ஸாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இந்த பாதையில் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறோம். தனித்தனியாக எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழி. இந்த டெசிஷன் நாங்கள் எடுத்திருக்கோம், எங்களோட டெசிஷனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு ப்ரைவசி கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ நாளாக ஐஸ்வர்யா அவர்கள் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டிலும் சரி, சோஷியல் மீடியா ஹேண்டிலும் சரி, ஏன் இவ்வளோ நாளாக அவங்களோட அஃபிஷியல் நேமே வந்து ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படின்னு தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் மேரேஜ். அதாவது இனிஷியலாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்களோட நேம் வந்து இனிஷியலாக மாத்திட்டு ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த 18 இயர்ஸும் ஐஸ்வர்யா ஆர் தனுஷாக தான் இருந்தாங்க. ஆனால் அந்த செப்பரேஷன் நோட்டீஸில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் ரொம்பவே ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் அவங்களோட நேம் வந்து ஐஸ்வர்யா ஆர் தனுஷ் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லேயுமே வந்து பெருசாக அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் ரிமூவ் பண்ணலை. ரீசெண்டாக டிவோர்ஸ் ஆன கப்புள்ஸ் எல்லாருமே வந்து டிவோர்ஸ் அனவுன்ஸ்மெண்ட்க்கு அப்புறமா அவங்களோட நேம் மாற்றிக்கிறதுலேருந்து பிக்சர்ஸை வந்து அவங்களோட சோஷியல் மீடியாவில் தூக்குற வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் இன்னுமே ஐஸ்வர்யா தனுஷ் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஃபோட்டோஸ்லாம் இன்டாக்டாக தான் இருக்குது. அண்ட் தே ஆல்சோ ஃபாலோ ஈச் அதர். ஸோ எவ்வளோ தூரம் ஒரு மெச்சூர்டான பர்சன் அப்படின்ட்டு இது மூலியமாகவே தெரிய வருது. 18 இயர்ஸ் ரொம்பவே பியூரஸ்ட் ஆஃப் லவ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் நம்மளையும் பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி என்ன பிரச்சனை வந்திருக்குமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்பவே நொந்து போய் சோஷியல் மீடியாவில் இது ஒரு ட்ரீமாக இருக்கக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 3 மந்த்ஸ் பேக்கோட நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷனில் ஒன்றா தானே இருந்தாங்க, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அது அவங்க லைஃப், அவங்க டெசிஷன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா அது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வி ஸ்டாண்ட் வித் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் விஷஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க.